Hi friends, welcome to my channel Cocktail Furious. So, in this video, IPL auction mudinjiruchu and CSK vandu oru nalla squad dhaan eduthirukanga actually, very decent squad. Adhaavadhu oru balancing squad dhaan eduthirukanga CSK. But இந்த பிளேயரை எடுத்துருக்கலாமோ இல்லை இந்த பிளேயரை எங்கே எடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஆல்டர்கேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு அண்ட் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல விக்கெட் கீப்பர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஆப்வியஸாக நம்ம தல தோனி விக்கெட் கீப்பர் அண்ட் அடுத்தது ஜெகதீசன் எடுத்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி இந்த வாட்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் வந்து ஓரளவுக்கு கோர் பிளேயர்ஸ் எல்லாரும் எடுத்துடணுன்றது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் பிளேயர் ஃபேஃபை விட்டுட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் சகுல் தாக்கூர் அண்டர்ஸ்டாண்டபிள்ங்க, சஹர் தாக்கூர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஃபார்மில் சென்சேஷன். ஸோ அப்படின்னும் போது ரெண்டு பேருமே எடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். லைக் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக போவாங்கன்னு சொன்னேன். ஸோ ஆப்வியஸாக சஹருக்கு போனாங்க. ஸோ அதான் நடந்துச்சு. பட் ஃபேஃப் கொண்டு கொஞ்சம் போயிருக்கலான்றது எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம விக்கெட் கீப்பர் கான்செப்டில் பார்ப்போம். ஸோ தேர்ட் விக்கெட் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராய்டு. ஸோ அவர் இந்த வாட்டி விக்கெட் கீப்பராக அவர் ஆப்ஷனில் வந்து விட்டுருக்காரு. ஸோ அதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான். இல்லைனாலும் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேட்ஸ்மேனாக இருந்தால் கூட டீமில் எடுத்திருப்பாங்க. ஸோ விக்கெட் கீப்பர்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. தோனி தான் மோஸ்ட்டாக விளாடுவார். இல்லைனாலும் பேக்கப்புக்கு வந்து அம்பத்தி ராய்டு இருக்காரு கீப்பிங் பண்ணுறதுக்கு. பட் அம்பத்தி ராய்டு கீப்பிங் ஸ்கில்ஸ் இந்த அளவுக்கு எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஜெகதீசன்ற ஒரு பேக்கப் கீப்பரை நம்ம அது மெயினாக தமிழ்நாடு பிளேயராக வச்சுருக்காங்க. பேட்ஸ்மென்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேஃப் டுப்ளிசிஸை மிஸ் பண்ணுவோங்க. ஏன்னா ரீசெண்டாக அது மெயினாக சொல்லணும்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அவரும் ரித்துராஜும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த போட்ட பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வந்து நிஜமாகவே இன்னி வரைக்கும் நம்ம ஹைலைட்ஸ் பார்க்கும்போது சரியான காம்பினேஷன் தோணும். ஆப்வியஸாக ஃபேஃபை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேஃபுக்கு ஈக்குவலாக யாரை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் சிஎஸ்கே இருந்திருப்பாங்க இன்கேஸ் ஃபேஃப் மிஸ் பண்ணால். அண்ட் டெவன் கான்வே, டெவன் கான்வே பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆக்சுவலாக நம்ம சென்னை லோக்கல் பீப்புள் நிறைய பேர் டெவன் கான்வே பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. கேள்விப்பட்டவங்களுக்கு ஓகே, அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஜ் வந்து 30, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் அவர். பட் இன்டர்நேஷனல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் தான் அது. பட் நியூசிலாண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சிஸ்டண்ட்டாக சூப்பராக விளையாடி தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்திருக்காரு. அதாவது அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் வந்திருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலே கலக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபேஃபுக்கு ஈக்குவலாக வருவாரான்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு. ஸோ ஒரு இந்த ஒரு வருஷமாவது அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அவர் எப்படி விளாட்றாருன்றது நம்ம இந்த 1 இயரில் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ மற்ற பேட்ஸ்மென்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்ன்னும் போது பெருசாக யாரும் இல்லைங்க. ஏன்னா நம்ம கிட்ட வந்து நம்மளோட கான்செப்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பலாம் ஃபாரின் பேட்ஸ்மென்ஸ்லாம் எடுத்து வச்சுக்க மாட்டோம். ஒரு ஒரு பிளேயர் எடுத்தோம்னா ரீப்ளேஸ் பண்ணால் அந்த பிளேயர் கன்சிஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் டெவன் கான்வே எடுத்திருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு Top 4, அதாவது இதுதாங்க நாங்கள் விளாட போகிறோம் அப்படின்றத சிஎஸ்கே எடுத்துட்டாங்க. ஆபீஸர் ரித்துராஜ் கெய்க்வாட் அண்ட் ஓப்பனிங் கான்வே இறங்குவார். ஸோ 1 டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ராபின் உத்தப்பா, 4 வந்து பார்த்தீங்கன்னா எதர் ராய்டு ஆர் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் மோயின் அலி இருக்கார். ஸோ ஆல்மோஸ்ட்ன்றது இதுதான் வேணும் அப்படின்றது வந்து பேட்ஸ்மேனில் எடுத்துட்டாங்க சிஎஸ்கே. அண்ட் கொஞ்சம் யங் பிளேயர்ஸ், டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டேலண்டட் பிளேயர்ஸ். பட் எடுத்தோடனே சான்ஸ் கிடைக்குமான்றது தெரியாது. பட் பேக்கப்பில் இருக்காங்க. சிஎஸ்கே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் 90% வந்து அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்தாங்க சிஎஸ்கே ஆப்ஷனில். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு ஆஃப் டேங்க. அதாவது ஆஃப் டேன்றதை விட நம்மளுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் எடுத்தோம். நம்மளோட கோர் பிளேயர்ஸை மட்டும் தான் எடுத்தோம். நியூ பிளேயர்ஸை யாருமே எடுக்கல. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்றத எப்படி எடுக்க போகிறாங்கன்னு போது செகண்ட் டே அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் தி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சூப்பராக பண்ணாங்க. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லியே ஆனும். அண்ட் எடுத்திருக்க பிளேயர்ஸ்லாம் அப்பா வேற லெவலுங்க. மேக்ஸ்வெல் அந்த லெவலில், கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியா லெவல் யாராவது எடுத்திருக்கீங்களா ஐபிஎல்ல பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஒரு பிளேயர் பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் மூணுத்திலுமே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறான்னா அவன் நிஜமாகவே ஒரு அசட் தான் டீமுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் பிரிட்டோரியஸ் அண்ட் கிறிஸ் ஜார்டன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பேட்டிங்லையும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, போலிங்லையும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி மோயின் அலி ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு அண்ட் ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர். ஸோ டீமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் அண்டர்19 சென்சேஷன் அங்கே இருக்கார் அந்த பிளேயர் வச்சிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட பார்க்குறது ஜஸ்மித் பும்ரா மாதிரி இருப்பார். அண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஃபியூச்சர் ஹர்திக் பாண்டியாலாம் சொல்கிறாங்க. நானே ஒரு மேட்ச் பார்த்தேன், செம காட்டு காட்டணும் அந்த பையன்.
அதாவது சம கட்டனா இருக்கான், மேபி விளையாட விளையாட கொஞ்சம் டெக்னிக்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், நாளைக்கு கண்டிப்பா ஃபியூச்சர் அடிக் பண்ணியாவா அந்த ஒரு பவர் ஹட்டிக்கு அந்த பவர் இருக்கும் பாத்தீங்களா, அது கண்டிப்பா இந்த பையன்கிட்ட இருக்கு, அது எப்படி யூஸ் பண்ணுவான்றதான் பாக்கணும். பட் அன்பார்ச்சுனேட் ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி அவர் வந்து அண்டர் 19 ஏஜ் கிரிக்கெட்ல வந்து ஏதோ ஏஜ் மோசடி பண்ணிட்டாரு, அவருக்கு வயசு 21 அப்படிலாம் ஏதோ நியூஸ் போயிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பாக்கலாம் அது வந்து நியூஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போலர்ஸ், சி போலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஸ்பின் போலர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து மேபி நான் என்ன நினச்சேனா ஒருவேளை ஜஹலோ இல்லை குல்தீப்கோ போவாங்கன்னு, பட் குல்தீப்லாம் ஒரு சில ஸ்பின்னர்ஸ்க்குலாம் போனாங்க, பட் ஒரு லெவல் இருக்கு நிறுத்திட்டாங்க, ஒரு 4 கோடிக்கு மேலே பெருசாக இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, பட் சாண்ட்னரை வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ற விஷயத்தில் சாண்ட்னரை எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து இந்த தடவை என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஏகப்பட்டதை எடுத்து வச்சுக்கிட்டு யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுன்னு யோசிக்காமல் பெட்டர் நம்ம இதுதான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஆப்வியஸாக நம்மக்கிட்ட ஜடேஜா இருக்காரு, மோயின் அலி ஆஃப் ஸ்பின் போல இருக்காரு, சாண்டர் ஒரு பேக்கப் இருக்காரு ஜடேஜாவுக்கு, ஆஸ் வெல் அஸ் ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, ஒரு இம்பார்ட்டன்ட் லெக் ஸ்பின்னர். அவர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு யங் 20-21 வயசு தான் அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு நல்ல டேலண்டான ஒரு பையன், அண்ட் சிஎஸ்கேக்கு நெட் போலராக இப்போ போட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி நெட் போலர்ஸ் தான் மேஜராக எடுத்திருக்காங்க இந்த வாட்டி சீரீஸாக, லைக் துஷார் பாண்டே, கே மாசிஃப்லாம் ஆல்ரெடி விளையாடிக்கிறாங்க நம்ம சிஎஸ்கேக்கு, பட் அவரையும் அதுக்கு தான் எடுத்திருக்காங்க. முகேஷ் சௌத்ரி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு நெட் போலராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஸோ அதை வச்சு தான் இவங்களுக்கு இந்த பிளேயரை வந்து ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னரும் இருக்கான் அந்த ஒரு பையன். ஸோ ப்ராபப்ளி 4 டைப் ஆஃப் ஸ்பின் போலர்ஸும் நம்ம வச்சிருக்கோம், ஃபர்தராக ரொம்ப போவானான்றதுதான் சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸாக தீபக் சஹர் அண்ட் ஆடம் பிளின். ஸோ ஆடம் பிளின் ஒரு நல்ல ஒரு ஆஸ்பெக்ட்ங்க, ஏன்னா நல்ல பேஸ் போலர், அதாவது சிஎஸ்கேக்கு வந்து பேஸ் போலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஆஸ்பெக்டில் ஆடம் பிளினோட செலெக்ஷன் ஓகே. அண்ட் ரங்கே இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டரில் இருக்க அந்த பையன் ஒரு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா அவன் ஒரு ஃபாஸ்ட் போலர் இருக்கான். அண்ட் இந்த மாதிரி நிறையா யங் பிளேயர்ஸ் கூட எடுத்திருக்காங்க, லைக் நான் இந்த கே மாசிஃப்லாம் ஆல்ரெடி விளையாடிருக்காரு சிஎஸ்கேக்கு, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் சில சில டேலண்டடான டொமஸ்டிக் கிரிக்கெட் பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா போலர்ஸில் தான், அதாவது நம்மளோட ஸ்குவாட் வந்து ஓவரால் வெரி டீசென்ட் ஸ்குவாட், என்ன ஒன்று மேஜராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ரபடா ஆர் போல்ட்டு இல்லை பேட் கமின்ஸ் கண்டிப்பாக ஒன்று கொஞ்சம் ஒரு 2 கோடி வரைக்கும் புஷ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனக்கு அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு போலர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. இவன் ஜே சேசல்வான், ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் சூப்பராக போட்டார், ஸோ அவர் அப்படியே கேரி ஆன் பண்ணியிருக்கலாம், ஒரு 2 கோடி எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அவங்கள விட்டுட்டோம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ கையில் வந்து ஒரு சென்சேஷனல் ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கீங்க சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் இல்லைனாலும் அப்கமிங் இயர்ஸில் ஒரு நல்ல ஒரு ஃபாரின் போலர், அதாவது கிளாசிக்கான ஒரு ஃபாரின் போலர் கண்டிப்பாக தேவை, அதை விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் சிஎஸ்கேயோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்போம், அதை வச்சு நாங்கள் விளையாடுவோம், அதை வச்சு நாங்கள் வின் பண்ணுவோம், அதை வச்சு நாங்கள் ட்ராஃபி அடிப்போம் அப்படின்றது தான் நம்மளோட சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜியே. பார்க்கலாம் மேபி ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்சஸ் ஆகும். பட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயரை எடுத்திருக்கே வேணாம் அப்படின்னு நான் நினச்சது பார்த்தீங்கன்னா சிவம் துபே, நத்திங் அகேன்ஸ்ட் சிவம் துபே சரிங்களா, அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, ஒரே ஒரு இன்னிங்ஸ் நம்ம டீமோட அடித்தார் பார்த்தீங்களா, அந்த மேட்சில் கூட எதிராஜ் செஞ்சுரி போட்டார். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த பையன் வந்து பெருசாக விளையாடி நான் பார்த்ததே கிடையாது, ஆள் தான் நல்லா இருக்கான் பட் பவர்லாம் நம்மளோட விளையாண்ட அந்த ஒரே மேட்ச் தான், மேபி அந்த ஒரு மேட்ச்க்காக பார்த்துட்டு சம பிளேயர் அப்படி எடுத்துட்டாங்களான்னு தெரில. மேபி வந்து சிவம் துபே வந்து சிஎஸ்கே குள்ள வந்துட்டு அண்டர் எம்எஸ்டியோட விளையாடும் போது வேற மாதிரி ஆளாம், ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மற்ற டீம்லேருந்து இந்த டீம் நம்மளோட டீமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரே வேற மாதிரி ஆகி கன்சிஸ்டண்டாக விளையாடி ஒரு லெவலுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் விளையாட ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படின்னும் போது மேபி அது நடந்தால் சந்தோஷப்படுவேன், இல்லைனாலும் மனசுக்குள்ள ஒன்று என்ன ஒரு வருத்தம்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபேக்கு 4 கோடி இருக்கும் போயிருக்காங்கன்னா அதுக்கு பதில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஃபாஸ்ட் போலர் போயிருக்கலாம். ஸோ தட்ஸ் இட் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன், எல்லாருக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், என்னோட வியூவர்ஸாக இருக்கட்டும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், இல்லை ப்ரோ இந்த பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம் இந்த பிளேயர்ஸ் எடுத்துருக்கே வேணாம், யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நானும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் மை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அது வரைக்கும் பாய்.